உனக்கு தெரியும் கருணாநிதி நான் திரீண்டு கண்ட மீன் மாதிரி இருந்தேன், சின்ன பிள்ளையா பிச்சுக்கு பிச்சுக்குன்னு பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் பெருத்த திமிங்கலாம் வந்தானே தொட முடியல, இப்போ எந்த வலையை போட்டாலும் கழிச்சிட்டு வந்துடுவேன். அவர் போட்டார் சினிமா எடுத்துக்கிட்டு சின்ன பையன், அவர் போட்டார் ஜெயிலில் போட்டால் போய் பயந்துக்குருவாங்க. எங்கள் அண்ணன் திருச்சி சிவாதான் சொன்னார், எந்த டெம்பர்மெண்ட்டோட போனியோ வெளியில் வரும்போது அதை விட ரெண்டு மடங்கு மேலே வந்தாயிடா. மறுபடி போட்டு பார்த்தாரு, அதை விட ரெண்டு மடங்கு மேலே வந்தாயிடா. நான் அச்சுறுகிற ஆள் இல்லை, அச்சப்படுற ஆள் இல்லை, என்னை தோளில் அப்படி தட்டி தமிழ் தேசிய இனத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி எவன் பெறுவார்னா, எவர் பெறுவார்னா, எவர் சாக துணிஞ்சு நிற்கிறாரோ அவருக்கு தான் அந்த தகுதி வரும் என்று சொல்கிறார். என் தோளில் அப்படி கை வச்சு, நீங்கள் சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அவ்வளவுதான், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரை சாவு உங்ககிட்ட வராது, சாவு வரும்போது நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. பிறகு எதுக்கு பயப்படணும்? எப்படி சொல்கிறார் பாருங்க, நம்ம தாத்தன் பாடுறா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, சண்டை செய்வதும் சாவதும் கொள்வதும் பண்டை தமிழர் பார்த்து சலித்ததுன்ட்டான். அதே விடுவா, அது பழைய கதைப்பா. நாங்கள் ரொம்ப சண்டை செஞ்சிட்டோம், செத்துருக்கோம் கொண்டிருக்கோம், அது மாதிரி சண்டை செஞ்சவன் நம்ம தலைவன். முத்தமிழ் நாடு எங்கள் முன்னவர் நாடு, முழுதும் எமக்கே சொந்தம் என்று பாடுங்கள். அப்படி முழுதும் முத்தமிழ் நாடு முழுதும் எமக்கே சொந்தம் என்று பாடி வந்த புரட்சி குயில் தான் நம் தலைவன். இவங்களை மாதிரியா பதவிக்காக பிள்ளைகளை அனுப்புறது தயாரிக்கிறது, அவன் தன் இன விடுதலைக்கு படைக்காக பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை தயார் செஞ்சான். பிள்ளைகள் பேரன் பேத்திகளுக்கு பதவி கேட்டு அலைந்தவன் அல்ல, மொத்த பிள்ளைகளையும் மொத்த குடும்பத்தையும் தன் இன விடுதலை களத்தில் பலியிட்ட தலைவன். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு புரட்சிகரமான தலைவன் இருந்ததே இல்லை, இனி இருக்க போறதும் இல்லை. எல்லாருக்கும் வாரிசு இருக்கு, சேவராவுக்கு இருக்கு, ஃபிடல் காஸ்ட்ரோக்கில் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் தலைவனுக்கு யாரும் இல்லை. எங்களுடைய அண்ணி, மூத்த அண்ணி இப்போ டென்மார்க்கில் இருக்காங்க, பாலாவையாவது கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன், தரலை. கடைசி சூழலில் எல்லா தளபதிகளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வெளியேற்றினார், ஆனால் தன் பிள்ளைகளை யாரையும் வெளியேற்றலை. ஏன், என்னை நம்பி என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக எண்ணற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக தந்தார்கள், அதை போலவே என் பிள்ளைகளும் களத்திலே போராடி வீழ்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று நின்ற தலைவன் பிரபாகரன். கருணா பேசுறார் பாருங்க, இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாரா, என்னை நக்கலடிக்கிறது. ஒருத்தர் வந்துருவான் அண்ணன்றான், இவர் அண்ணன் சொல்லாம ஒன்னையாடா சொல்றது. நீ கட்சி ஆரம்பிச்சா கட்சி ஆரம்பிக்கிற வேலை பேர் என்ன என்ன நீ நக்கலடிக்கிற. நீ அவர் சொல்றாரா, ஒரே தலைவர் பிரபாகரன் தானப்பா, இத்தனை நாள் வாயில் என்ன சுளுக்கு இருந்துச்சா அவனுக்கு. அரசியலா அவர் எல்லாம் பண்றாரா, கோத்தபாய கூட நின்றுட்டு அவனுக்கு சொரிஞ்சு விட்டுட்டு தூங்கு. ஆளுகளை மொகரைகளை பல துரோகி, ஒருத்தனா ரெண்டு பேரா, இனத்தை கொன்றவன், இனத்தை கொன்றவன் காங்கிரஸ், கூட நின்றவன் திமுக. இவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது மாதிரி ஒரு இனத்துரோகம் ஏதாவது உண்டா? எழுதுறானே, தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாம் வாளை, கண் முன்னே தன் இனத்தை கொன்றவன் காலில் விழுந்து கும்பிடுவான் கோளை. எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது, எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது? ஒரு தேன் கூட்டுல கை வச்சா மொத்த தேனியும் பறந்து வந்து கொட்டுது. அந்த உணர்ச்சி, ஒரு பூச்சிக்கு இருக்கிற உணர்ச்சி மான தமிழ் மக்களுக்கு இல்லையா, இல்லையா? இப்படியா சுத்தமாக இன உணர்வு மாணவனோடு கிடையாது, மொழி பற்று இனப்பற்று கிடையாது, சாதி பற்று மதப்பற்று தான். சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து கிடக்கிற வரை எந்த ஒரு சமூகமும் வாழாது, உயர்வு பெறாது. இது சத்தியம், நீங்க எழுதி பெறாது. த
தேச முன்னேற்றம், இன முன்னேற்றம், நாட்டு முன்னேற்றம் என்றால் ஒன்றிணைந்து மக்கள் உழைக்க தொடங்கும் போது தான் அது வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி வெல்ல முடியும்? என் அன்பு பிள்ளைகளுக்கு என்னிலும் இல்லை, என் தம்பிதங்களுக்கு நான் அன்போடு வேண்டுவேன். அலைபேசி முகப்பா தலைவர் படம், வீட்டு வரவேற்பறையா தலைவர் படம், உங்களுடைய வழிபாட்டறையா மாவீரர்கள் படங்கள், மொழிக்காக இன விடுதலைக்காக உயிர் நீத்த தியாக மறவர்களின் படங்கள் மாற்றுங்கள். அவர்களை நம் குலதெய்வங்களாக கொண்டாடுங்கள். என் அன்பிற்குரிய தம்பிதங்கள் இருக்கிற வாகனம் வச்சிருக்கீங்களா தலைவர் பட வரீங்க, உந்தூர்லேயே தலைவர் பட வரீங்க, எல்லாவற்றிலும் அடையாளங்களை நிறுங்க. இவன் எவ்வளவு தூரம் நம்மளை நசுக்க ஒடுக்க அடக்க நினைக்கிறானோ திமிரி திமிரி எழுங்க, திமிரி திமிரி எழுங்க. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? ஆ பறையன் பறையன், ஆ யார் பறையன்? நான் தான் பறையன் என்று நிமிரு எழுந்திரு. எந்த சொல் உன்னை நோக்கி இழிசல்லாக சொல்லப்படுகிறதோ சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்றார். இதை நீ அப்படியே தத்துவ பாடமாக எடுத்துக்கணும். எந்த உன் தலைவனை பயங்கரவாதி, தீவிரவாதி, டெரரிஸ்ட், விடுதலை புலிகள், பயங்கரவாத இயக்கம் என்று சொல்கிறார்களோ நீ திமிரி எழு. இல்லை, அது தமிழீழ தேசிய இராணுவம், தமிழ் மக்களின் பாதுகாப்பு பேரரன். பிரபாகரன் பயங்கரவாதி அல்ல, தீவிரவாதி அல்ல, அவன் என் இனத்தின் அடையாளம், என் இனத்தின் முகவரி, என் இனத்தின் பெரும் தலைவன் என்று திமிரி எழு. ஒன்னும் செய்ய முடியாது. இவங்க பேச பேச மேல் என்னையே அறிவுறுத்துவாங்க. எல்லாம் சரி, அந்த பிரபாகரன் படம் மட்டும் அப்படி அப்படி ஒரு வாக்கை வாங்கி அப்படி ஒரு ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம்தான் எனக்கு என்ன வந்துருது? ஒன்றும் இல்லை. அப்பன் பேரை மறைச்சிட்டு பிள்ளை வாழணுங்கிற அர்த்தம் என்ன இருக்கு? அதுக்கு அந்த பிறப்பு தான் எதுக்கு? அதுக்கு அந்த பிறப்பு தான் எதுக்கு? கற்பிப்போம். பிரபாகரன் ஒரு மனித புனிதன், ஒழுக்கத்தின் உதாரணம். உலகத்தில் எந்த போராட்ட இயக்கத்திற்கு இவ்வளவு பெண்களை அனுப்பியிருக்கிறார்கள்? ஆணுக்கு நிகராக பெண்கள் நின்று போர் புரிந்தது எந்த இராணுவத்தில்? நான் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அலுவலகத்திற்கு போகும்போது வரிசை வரிசையாக தாய்மார்கள் பெண் குழந்தைகளை, பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நிற்பார்கள். ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நிறுத்திக் கொண்டிருப்பார்கள். இயக்கத்தில் சேர்த்து விட எந்த தாய் தன் பெண் மகளை கொண்டாந்து சேர்த்து விடுவாள்? என்ன நம்பிக்கையில்? தன் மகன் பிரபாகரன் தூய்மையானவன், ஒழுக்கமானவன் என்கிற நம்பிக்கை. விடுதலை புலி மறவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்ற நம்பிக்கை. ஒரே பதுங்கு குழிக்குள் ஆணும் பெண்ணும் இரவு பகல் என்று தங்கியிருந்து போர்க்களம் புகுந்தார்கள் என்றால் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நிறுவியவர் தலைவன், நம்முடைய தலைவன். ஒரு வேலையை தலைவர் ஒப்படைக்கிறது ஒரு தளபதிக்கு, அது தோற்று தோற்று போகுது. காரணம் கேட்குறது, அவர் அனுப்பின, இவர் அனுப்பின, இவர் அனுப்பின, என் பொறுப்பாக செய்யலைன்னா தோற்றுட்டது. ஏன் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்குறது. அண்ணா பசங்களாலேயே செய்ய முடியலன்னா பெண்கள் எப்படி என்ன செய்ய முடியும்னு அவர் சொல்கிறது. நீ கொடு, அவங்க வந்து சொல்லட்டு என்னால் முடியலை அண்ணான்னு அப்புறம் யோசிப்பேன்றது. சரி, தலைவர் சொல்லிட்டாருன்னு தட்ட முடியல, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, நீங்கள் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கன்னு. ஒரே முறையில் வெற்றிகரமாக பெண்கள் செய்து முடிச்சுட்டு வந்துடுங்க. நீ தான் குறைச்சி மதிப்பிடுவ. படத்தில், பகலவன் படத்தில் ஒரு உரையாடல், என்னை நீ என்கிட்ட நீ தோத்துட்டா சேலையை கட்டிட்டு வரணுன்றான் கதாநாயகன். சரி சார், நீ என்னோட சண்டை போடுறதுக்கு என் பொண்ணோட போடுறான்ற தமிழ் செல்வின்னு ஒரு சின்ன ஒல்லியா ஒரு போலீஸ் இருக்கு. நம்ம போய் அடிமாவனேன்னா அதனால் அடி அப்படின்னா அடிக்கிறோம். அதை அடித்து அடித்து கீழே கீழே போட்டு விட்ற, கீழே விழுந்துது, கிட்ட பேசுகிறான். அது என்ன சொல்கிறான் பார்த்தியா, நான் தோத்துட்டா சேலை கட்டி வரணுன்றேன். அப்படின்னா சேலை கட்டுற பெண்களுக்கு வீரம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஆண்களுக்கு இருக்க வீரம் பெண்களுக்கு இருக்காதா? ஆண்களுக்கு வீரம் எங்கேருந்து வருது? ஆத்தா கொடுத்த பால்லேருந்து வருது.
குடிச்ச ஆம்பளைக்கு வீரர் இருக்கும்போது குடுத்த பொம்பளைக்கு வீரர் இருக்காதா? எந்திரிச்சு ஆட்டியும்பா, எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது மாதிரி பெண்களால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளை பெற்று வளர்த்ததை விட உலக பெருஞ்சாதனை எதுவும் கிடையாது. பெண்மையை போற்றாத எந்த நாடும் எந்த சமூகமும் உருப்பட்டதாக வரலாற்றில் செய்தி கிடையாது. அதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், நடந்து கொள்ளணும். இப்போ இந்த நாளில் தமிழ் சமூக மக்கள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், கடந்த காலத்தை விடுங்க, இந்த இப்போ படித்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறை தம்பி தங்கைகள், நீங்களாவது சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்ச்சியில் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான அரசியல் படையாக மாறுங்க. இதை விட்டால் நம் இன தற்காப்புக்கு பாதுகாப்புக்கு வழி இல்லை. தலைவர் பிறந்த நாளில் நாம் ஏற்கக்கூடிய உறுதி, அந்த மகத்தான தலைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய சொல்லக்கூடிய வாழ்த்து என்பது அவன் கொண்டிருந்த கனவை நிறைவேற்றுவது தான். அவர் நமக்கு கையெழுத்து விட்டு போயிருக்கிற இந்த கடமை, அண்ணனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அறிவாயுதத்தால் வென்று முடிக்கணும், அரசியலால் வென்று முடிக்கணும். இந்த உறுதியை நாம் ஏற்கணும். இதை என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்தில், அந்த அருமை தம்பி தங்களிடத்தில், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் பிள்ளை அன்போடு வேண்டும். தலைவனுடைய பிறந்த நாள் நாளை மாவீரர் தினம். இந்த இரண்டு நாட்கள் தான் தமிழர் இன வரலாற்றில் மகத்தான நாட்களாக நான் கருதுவேன். நாளை நீங்கள் எல்லோரும், என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அனைவரும், பேரெழுச்சியாக மதுரையில் நடக்கிற மாவீர தினத்தில் பங்கேற்க வேண்டும். அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம் தலைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நான் என்னுடைய அன்பு மகன் மாவீரன் பிரபாகரனுக்காகவும், என்னுடைய அன்பு தலைவன் என் ஆயுர்வ அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்காகவும் நானே எழுதி மெட்டமைத்த ஒரு சிறிய பாடல். சோழனே கரிகாலனே, இனம் காக்கும் படைக்காரனே, சோழனே கரிகாலனே, இனம் காக்கும் படைக்காரனே, சேரனே பெரும் தீரனே, எங்கள் தம்பி மாவீரனே, செழியனே செம்மொழியனே, வழிகாட்டும் எங்கள் ஒளியனே, தூயனே தமிழ்நேயனே, துயர் நீக்கும் எங்கள் தாயனே, பெருமாறனே பிரபாகரனே, எங்கள் அண்ணனே தமிழ் மன்னனே, வாழ்க வாழ்க சோழனே கரிகாலனே, இனம் காக்கும் படைக்காரனே, சேரனே பெரும் தீரனே, எங்கள் தம்பி மாவீரனே.